சாரி கேஸ், ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹோப் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2007 லைக் மேலேருந்து ஜூனுக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே சென்னை ஹார்பரில். யூஸ்வலாக நிறைய பேர் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மே மந்த், ஏப்ரல்லேருந்து மே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 days மீன் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த மீன் இனப்பெருக்கம் பண்ணணுன்றதுக்காக ஒரு 45 days மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஃபிஷர்மென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை லைக் லோடிங் அன்லோடிங் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் வெல்டிங் தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒர்க்கெலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை பண்ணுவாங்க. ஃபிஷிங் தவிர்த்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் சின்ன சின்ன போட்டில் சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்கலாம், அந்த மாதிரியான ஒர்க்கை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெளியில் தான் வேலைக்கு போவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 10th standard இந்த ஹார்பரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா? அதனால் 10th annual leave நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட காண்டாக்ட் மூலிமா நான் ஹார்பர் உள்ள ஒரு சின்ன ஒர்க்குக்கு போயிருந்தேன். அவங்களோட ஒர்க்கு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலில் வர கார்பேஜெல்லாம் கிளியர் பண்ணுறது அவங்களோட ஒர்க்கு. இப்போ டூரிஸ்ட் ஷிப்பு, இப்போ சென்னையிலேருந்து அந்தமான் போகிற கப்பல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த டூரிஸ்ட்லாம் பிளான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட குப்பைகள், அப்புறம் அவங்க பண்ணிட்டு போன அந்த டஸ்ட்ஸ் எல்லாருமே க்ளீன் பண்ணுற வேலை, சரிங்களா? அது நான் சூப்பர்வைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க்கு 10th annual leave அந்த மாதிரி நான் பண்ணிட்டுருந்தேன். அதே மாதிரி 2007 பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த லீவ் வரும்போது இந்த மாதிரி நான் ஒர்க்கு நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போகும்போது தான், அப்போ அவர் எனக்கு ஒரு வேறு ஒரு ஒர்க்கு ஒன்று கொடுத்துருந்தார். அந்த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய ஒர்க்கு தான். இந்த க்ரூட் ஆயிலெலாம் ஏற்றிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஷிப்பை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ஷிப் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஹேச்சின்னு சொல்லுவாங்க, அந்த டேங்க் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதான் ஹேச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கப்பலில் பார்த்தீங்கன்னா ஹார ஹேச் இருக்கும், பார்ட்டிஷன் இருக்கும். சில கப்பலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹேச்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹேச்சை நம்ம க்ளீன் பண்ணோம். அந்த க்ளீனிங் ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேச்சில் சைடில் இருக்கிற அந்த ஆயிலோட வேஸ்டஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுரண்டி எடுக்கணும். அந்த ஒர்க் தான் அது மோஸ்ட்லி டே டைமில் பண்ண முடியாது, வெயில் இருக்குன்றதுனால ஈவினிங்கில் தான் பண்ணுவோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நானும் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஃபிஷிங் விட்டுட்டு அந்த லீவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கு நான் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்கள ஈவினிங் ஒரு 6 மணிக்கு டிப்ளாய் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அவங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே லோக்கலி ஹார்பர் ஆப்போசிட்லேயே ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுப்பேன். இதுதான் என்னோடய ஒர்க்கு. சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒர்க்கை அங்கே ஷிப்பில் இருக்கிற சீஃப் ஆஃபீஸர்கிட்ட காட்டி நான் சைன் வாங்கணும். இதுதான் என்னோடய ஒர்க். அந்த டாக்குமெண்ட்டு கம்பெனியில் கொடுத்து அவங்க பேமெண்ட் அவங்க கம்பெனியில் வாங்கிப்பாங்க. இதுதான் என்னோடய ப்ராசஸ். இதுதான் நான் டெய்லி பண்ணிட்டுருப்பேன். அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணலைன்னா ஒரு 10-10.5 மணிக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி தான் யூஸ்வலாக நான் பண்ணிட்டுருந்தேன் ஒரு 3 நாள். அந்த ஷிப்போட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 days மேலே போச்சு, சரிங்களா? அப்படி நான் ரெகுலராக பண்ணிட்டுருக்கும்போது நான் அந்த நிறைய பேருக்கு ஹார்பரில் இருக்கும், நிறைய பேர் இந்த ஃபிஷர்மென்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு ப்ளூ கலரில் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது தண்ணியிலேருந்து வெளியில் இருக்கும்போது நம்ம ப்ளூ கலரில் தெரியும் அந்த நிலா வெளிச்சத்தில். அதை நான் ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்ருக்கும்போது ஷிப்பு மேலே ஒருத்தர் நான் பார்த்துட்டு ஷிப்பில் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டெக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஃப்ளோரை. இப்போ நம்ம ஹேச் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 0 deckன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு எனக்கு. ஃப்ளோர் ஃபஸ்ட் டேக்கு செகண்ட் டேக்கு தான் சொல்லுவாங்க. பேசிக்காக கப்பல் பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும்ல, அங்கேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருந்தார். நானும் அவர் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் பார்த்தா 2nd நாள் பார்த்தீங்கன்னா அவரே என்கிட்ட பேசினார், என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன படிச்சிருக்க, இங்கே என்ன மாதிரியான ஒர்க்கு உனக்கு, வீட்டில் எத்தனை பேர்லாம் என்கிட்ட கேட்டுருந்தார். நார்மலாக அந்த மாதிரி கேஷுவலாக அவர்கிட்ட பேசிட்டு, நானும் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுவோம், நான் இங்கே இடத்துல தான் இருப்பேன், வா மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு, சரிங்களா? இதே மாதிரி ப்ராசஸ் மறுநாள் போகுது. மறுநாள் அதே மாதிரி நான் அவர்கிட்ட பார்க்குறேன், அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அதே மாதிரி இன்னொரு பர்சன்,
அதே மாதிரி கேட்டகரி ஒர்க் பண்ணுற இன்னொரு பர்சன் வந்து அவர்கிட்ட என்ன பேசிட்டுருந்தா என்ன கேட்டார் அவங்ககிட்ட, அது மாதிரி எங்கே இருக்க என்ன பேசிட்டுருந்தாரு. அப்புறம் பேசிக்காக அந்த ஃபிட்னஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பேசுனீங்களா நீங்கள், ஆனால் வேறு எதுவும் நாங்கள் பேசலைங்க அப்படின்னா, ஓகே போ அப்படின்னா நானும் வந்துட்டேன். தேர்ட் டே வந்து இவர்கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ண, தேர்ட் டே வந்து அதே மாதிரி நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டார். நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா பேசிக்காக அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த கொஞ்சம் இல்லீகல் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க, வெளியிலேருந்து சிகரெட் வாங்கிட்டு வர்றது, அப்புறம் அந்த டொபாக்கோ, அப்புறம் அந்த கஞ்சி அது மாதிரிலாம் வாங்கி நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எதுவும் எங்கிட்ட கேட்குறாரு போல், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் அந்த மாதிரி நீங்கள் கேட்குற விஷயம் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னா, இல்லை இல்லைப்பா நான் அது மாதிரிலாம் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ சீஃப் ஆஃபீஸர்கிட்ட டெய்லி போய் பேசுகிறல்ல, நான் ராமா டெய்லி பேசுவேன் அப்படின்னா, இன்னைக்கு பேசிட்டேன்னா நான் பேசிட்டேன் சைன்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா, ஓகே அவர்கிட்ட வந்து நான் ஒரு பென்ட்ரைவ் வந்து அங்கே அவர் ஆஃபீஸில் இருக்குது, அது ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அது மட்டும் அவர் எடுத்துக்க சொல்லு, அவர்கிட்ட காட்டி கொடு அந்த இடத்த மட்டும்னாரு. இல்லை நீங்களே பண்ணலாமே அப்படின்னா, இல்லைப்பா என்னோடய ஷிஃப்ட் வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே அவரை என்னால் பார்க்க முடியாது, நீ தான் கொஞ்சம் டேரெக்டாக அவர்கிட்ட போய் பேசுகிற, அதனால் நீ அவர்கிட்ட சொல்லுனாரு. சரி ஓகே சார் நான் பேசுகிறேன், நாளைக்கு பார்ப்பேன், டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். அதே மாதிரி அந்த இன்னொரு பர்சன் வந்து என்னை பார்த்து கேட்டார், என்னப்பா அவர் என்ன சொன்னார் உங்ககிட்டனா, அவர் ஏன்னா நடுவில் பேசும்போது என்கிட்ட இந்த விஷயம் சொல்கிறார், இந்த பென்ட்ரைவ் விஷயம் வந்து உனக்கு எனக்கு மட்டும் இருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுனாரு. நானும் சரி யார்கிட்ட சொல்ல மாட்டேன் சார் சொல்லி வந்துட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து எங்கிட்ட கேட்கும்போது, என்ன எதை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, இல்லை நான் எதை பற்றியும் பேசுனீங்க, இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி கேட்டார் என்கிட்ட, கஞ்சா கேட்டாருன்னா, அவர் கஞ்சா அவங்ககிட்ட கேட்டாரா உண்மையில கேட்டாரா, ஆமாம் கேட்டார் சார், என்ன சிகரெட் கேட்டார் அப்படின்னா, அப்படியா உண்மையில அவருக்கு உங்கள்கிட்ட கேட்டாரா, ஆமாம் எங்கிட்ட போய் சொல்லார் உண்மையை சொல்லுறாங்க, இல்லை உண்மையில இதுதான் கேட்டார், எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், நில்றானார், இல்லை இல்லை டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு, நான் கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் தெரியுங்களா. இதே மாதிரி அடுத்த நாள் இதே மாதிரி வந்து அவங்க பசங்கள்லாம் நான் வேலைக்கு விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போகிறேன் சரிங்களா. அந்த சாப்பாடு விற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை சரிங்களா. அந்த அக்கா எப்பவுமே வந்து சாப்பாடு செஞ்சு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இருந்து என்கிட்ட அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்கிட்டருந்து ஃபோன் வாங்கி அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவ்வளோ சாப்பாடு வேணாக்கா பார்சல் பண்ணி வைங்க நான் காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ அந்த அக்கா இல்லைனா அந்த அக்கா கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்கா கிட்ட காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் சரிங்களா. இந்த அக்கா பேசிக்காக அந்த புரி சொல்கிறது, அப்புறம் அந்த பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த அக்கா பார்ப்பாங்க. அதே மாதிரி போகும்போது மூணாம் நாள் போகும்போது அந்த அக்கா என்னை பார்த்து பிடிச்சிட்டாங்க, நான் உங்ககிட்ட நான் ரெண்டு நாளாக நான் பேசணும்னு தான் நினச்சிட்ருந்தேன், என்ன காரின்னா நீ சரி கிடையாது, உன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஆன்மா சுற்றிட்டுருக்கு, அதுக்கிட்ட நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ கூட நான் பார்த்தேன் அது இங்கே தான் நிற்குது, அவங்க தெருமொழி தான் நிற்குது, தெருக்குள்ளே வர முடியாது, ஆனால் கோயில் இருக்குனால தெருக்குள்ளே வர முடியாது, ஆனால் அது தெருமொழி தான் நிற்குது, அது உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு, உங்கள் வீட்டு வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணி வருது, ஆனால் வீட்டுக்குள்ளே வரலை, வீட்டுக்குள்ளே வர முடியல, ஏன்னா எங்கள் வீட்டில் சாமியெல்லாம் வச்சுருந்தா உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியல, நான் வீட்டு வெளியில் தான் நிற்குது, நீ என்னென்ன பண்ணுறியோ அதை எல்லாத்தையும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது இந்த 3 நாள். அது என்னடா சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னா, இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறு அவங்க கிட்ட ஒரு மந்திரிச்ச கயிறு ஒன்று இருந்துச்சு, அந்த கயிறு எனக்கு கட்டி கொடுத்தாங்க, இந்த கயிறு மட்டும் கையிலேயே கட்டிட்டு எக்காந்து கொண்டும் இந்த கயிறு எடுக்காதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு மை மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க, இது ஒன்று நெத்தியில் வச்சுக்கோ, எப்போவுமே எப்போ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இந்த நெத்தியில் இதை வச்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நெத்தியில் இதை வைக்கணும், அதுக்கு மாதிரிலாம் குளிக்காமலாம் அதை வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்றைக்கி அதே மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு நானும் போய் அந்த ஹார்பரில் கொடுத்துட்டேன் சரிங்களா. அந்த பசங்கள்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த பர்சன் வருவாரான்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது, அவர் அந்த எப்பவுமே என்ன ஒரு இடத்துல இருந்து பார்ப்பார் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம முறைச்சு பார்த்துட்டே இருந்தார், இவரையும் அங்கேருந்து நம்மளை முறைச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் அவர்கிட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த இடம் தேடி கண்டுபிடிச்சி மேலே போயிட்டேன். மேலே போய் பார்த்தா அவருக்கு காணும், ஏன்னா இவர் காணுமே சொல்லிட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்தார், இன்னொருத்தனா இப்போ இந்த ரெண்டு பேர்லாம் இன்னொரு அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னாரு, இல்லை ஒருத்தர் நான் பார்க்க வந்தேன் அவர் காண, யாரை பார்க்க வந்தேன் அப்படிலாம் இங்கே யாருமே இல்லை, நீ கிளம்பும் போதில் இங்கெல்லாம் வரக்கூடாது கீழே போனார். ஆனால் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன், கீழே வந்துட்டு சரி இங்கே யாருமே காணுமே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கப்பல் விட்டு இறங்கிட்டேன். இறங்கி ஒரு 100 மீட்டர் தூரம் வந்துட்டேன், 100 மீட்டர் தூரம் வந்து எனக்கே தோணுச்சு யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம முறைச்சி பார்த்துட்டு இருந்தார், இதுக்கு சம்மந்தமாக நம்மளை முறைச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். அங்கேருந்து ஒரு 20 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது, எப்பவுமே என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பார் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லு என்ன உங்ககிட்ட போனார் சொல்லுன்ட்டு, அவரை நான் முறைச்சி பார்த்துருந்தார். பட் அப்போ தான் நான் நல்லா நோட் பண்ணேன், அந்த முறைச்சி பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெகுலராக கிட்ட மிரட்டவர் பார்த்தீங்களா, அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப வயசாகி சுருங்கி போயிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சு சரிங்களா. அவரை பார்த்து டக்குன்னு இவரையும் பார்க்குறேன், இவர் ஃபேஸும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பார்க்க முடியாத விகாரமாக இருந்துச்சு.
என்னடா இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்களோ, அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியல. நானாக பண்ணேன் கடகடன்ட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு போய் வீட்டில் போய் தூங்கிட்டு மறுநாள் நைட் நான் அதே மாதிரி போகலை சரிங்களா. அந்த மாதிரி போகாமல் ஏன்னா வேலை முடிய போகுதுன்றதுனால மறுநாள் அந்த டைம் போகலை. இன்னொருத்தரை நானே போட்டுட்டு அதுக்கு மறுநாள் காலையில் நான் சொல்கிறது நைட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் மறுநாள் வந்து ஃப்ரைடே அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங் வந்து இந்த ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த சீஃப் ஆஃபீஸர்கிட்ட வந்து அந்த சைனை வாங்கி டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அவர்கிட்ட காட்டிடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் அவர்கிட்ட போகிறேன். பட் அவர்கிட்ட போகும்போது எனக்கு டவுட்டு இந்த பென்ட்ரைவை பற்றி சொல்லாமா வேண்டாமா, எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சொல்ல சொன்னால் நான் இதில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பார்க்க போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே அந்த ஆஃபீஸ் ரூமில் இருப்பேன், அந்த ஆஃபீஸ் ரூமில் இல்லை மேலே கேப்டன் ஹவுஸில் இருக்கா. நாங்கள் சரி அங்கே இருக்கிற எம்ப்ளாய் நான் சொன்னால் நீ வெயிட் பண்ணுப்பா, அவர் நான் கூப்பிட்டு வர சொல்லிட்டு வர சொல்கிறேன் கீழே அறினாரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன சொன்னால் மேலே கூப்பிட்றாரு, நீ மேலே போகணும்னு வழி சொன்னார் எப்படி போகணுன்ட்டு நான் போனேன். நான் மேலே போகும்போது அவர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் காட்டிட்டு அவர் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு இருந்தார் அவர் டேபிளில் வச்சு சரிங்களா. அது ஒரு பெரிய டேபிளான டேபிள் வச்சு செக் பண்ணிட்டு இருந்தார். அந்த டேபிள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் எத்தனை என்றைக்கு அவங்க ஜாயின் பண்ணாங்க, இது வேலையை விட்டு நின்றாங்க அப்படின்னு மாதிரிலாம் போட்டுருந்துச்சு. அதில் ஒரு சில மார்க்லாம் போட்டுருந்துச்சு, ஒரு சில பேர் பின்னாடிலாம் மார்க்லாம் போட்டுருந்துச்சு. அந்த மார்க்கான ரெஃபரன்ஸை நான் கீழே கொடுத்துருந்தாங்க சரிங்களா. எண்ட் ஆஃப் த அந்த இந்த ஒரு பெரிய போர்டில் தான் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ கீழே கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நின்ட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் டிகிரிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்துச்சு. அது மாதிரி எல்லா ஃபோட்டோவும் நான் பார்த்துட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் ரெண்டு பேரும் நான் பார்த்தேன்னு சொன்ன மச்சான், அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவும் அதில் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே ஒரே வருஷம் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னு இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னா அந்த இறந்து போனதுக்கான மார்க் அதில் இருந்துச்சு. நான் அப்புறம் நான் அவர் கூப்பிட்டு கேட்டேன், சரி இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்களா அப்படின்னா, அம்மா இறந்துட்டாங்க ஏன் கேட்குறேன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நான் இவங்களை அந்த மூணு நாளாக நான் பார்த்தேன் அந்த கப்பலில், இவங்ககிட்ட நான் பேசினேன் சொல்ல போனேன் அப்படின்னா அது சிரித்தார். அப்பா நீ அம்மா இந்த ஜென்ரேஷனில் வந்து பேயை பார்த்தேன்ற சத்தியமாக நான் இவங்களை பார்த்தது வேறு அப்படின்னா. சரி என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட நாலு பேருக்கு, என்கிட்ட ஒருத்தர் பென்ட்ரைவ் கொடுக்குறான்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் ஆள் தடியாக இருப்பார், தாடிலாம் வச்சுருந்தார், கையில் டேட்டோலாம் போட்டிருந்தார் சரிங்களா. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஒருத்தர் வந்து டேட்டோலாம் போட்டிருந்தார் சார், டேட்டோ போட்டிருந்தார் என்ன மாதிரி டேட்டோ பண்ண, டேட்டோ க்ரீன் கலர் இருந்துச்சு, அந்த க்ரீன் கலரில் வந்து ஏதோ ட்ராகன் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னா. அவர் கெஸ் பண்ணிட்டார், ஏன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் வெறும் ஃபோட்டோ ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே அந்த கப்பல் என்ட்ரி ஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரோட எந்த ஒரு ஃபோட்டோஸும் ஃபுல் ஃபோட்டோ பாடி தெரிகிற மாதிரிலாம் ஃபோட்டோ இல்லை. அவர் கொஞ்சம் ஷாக்காகி கேட்டு, சரி இன்னொருத்தரை பார்த்தியே அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டேன். சார் அவர் அந்தளவுக்கு நான் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா, எதனா நீ ஒரு மார்க் நீ பார்த்துருப்பாள் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அந்தளவுக்கு நான் அவர் நோட்டீஸ் பண்ணல, ஆனால் ரெண்டு காதில் வந்து ரிங்கு போட்டிருந்தார் அதை மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி அவங்ககிட்ட நீ என்ன பேசுனி என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த தாடி வச்சுருந்தவர் வந்து ஏதோ பென்ட்ரைவ்னு ஏதோ சொன்னார் சார், அவங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு ஏதோ சொன்னார் சார். அந்த டைம் நான் பதட்டத்தில் வந்து அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு சொல்கிறத நான் மறந்துட்டேன் சரிங்களா. உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் அப்படின்னா, பென்ட்ரைவா, அந்த பென்ட்ரைவ்னு சொல்லும்போது தான் பேச மாதிரி, பென்ட்ரைவா எங்கே இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா, இல்லை சார் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னார், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல இந்த மாதிரி நானும் வரல சார் அப்படின்னா. சரி சரி இதை பற்றி நீ யார்கிட்டையும் பேசாத நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். நானும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்து வீட்டுக்கு போகாமல் டேரெக்டாக அந்த அக்காவை தான் பார்க்க போனேன். அந்த அக்காவை தேடி கண்டுபிடிச்சி எப்படியும் அந்த அக்காவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை பார்க்க போனேன். அப்போ தான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா என்னக்கா நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்குது இந்த மாதிரி அந்த கப்பலில் இருந்துருக்கு அப்படின்றது. ஆமாம் நான் நீங்கள் வாங்கி போன கொஞ்ச நேரத்தில் நான் வந்தேன், அப்போ எனக்கு எதுவும் தெரிஞ்சது. அப்போ தான் யார் வந்து போனான்னு கேட்டேன், விக்ரம் வந்து போனான்னு சொல்லி உனக்கு சொன்னாங்க. அதேமாதிரி மறுநாளும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரி இந்த டைம் நம்ம பார்ப்போம், இந்த டைம் உண்மையிலேயே அவன் வரானா, வரும்போது அந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்தேன். அதே மாதிரி நீ வரும்போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு, அதனால தான் நான் நீ தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உனக்கு அந்த விஷயத்த நான் செஞ்சேன், அந்த கயிறை மந்திரித்து கொடுத்தேன். அதே மாதிரி வந்து உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா உன் குழந்தை உங்க கூட இருக்குது, அதனால் உனக்கு இந்த பிரச்சனை வராது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாத, நாங்கள் எதனால் இப்படி என்ன இது பண்ணதுக்கான்னு கேட்டேன். அது எனக்குன்னு தெரியல, அது அந்த ஆன்மா கிட்ட தான் கேட்டால் தெரியும். மேபி வந்து இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி யாருனா பார்த்து அவங்ககிட்ட அது மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம், அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதான் நான் எதுவுமே சொல்ல முடியாது. உன் பின்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, அதுக்கிட்ட உன்னை காப்பாற்றணும், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ணேன், அடுத்த வாட்டி இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணாதேன்னாங்க. நானும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அந்த விஷயத்த சரிங்களா. விட்டுட்டு நார்மலாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூரில் எனக்கு வேலை கிடச்சிது, நான் பெங்களூர் போயிட்டேன். ஒரு 2013 தான் இருக்கும்,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் பெங்களூர் வந்து சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்து போவேன். அப்போ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-6 மந்த்ஸ் என்னால் வர முடியல பெங்களூர் வந்து சென்னைக்கு. நாங்கள் கொஞ்சம் ஒர்க்கர் இங்கே டைட்டாக இருந்ததுனால சாட்டர்டே சண்டேவும் சேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்திருந்தோம், அதனால் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருந்ததுனால வர முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், இதேமாதிரி ஏப்ரலில் வந்து எனக்கு ஏப்ரல் 2 எனக்கு பர்த்டே வரும், அந்த டைம் சேர்த்து நான் லீவ் வேணும், ஏன்னா தங்கச்சிங்கெல்லாம் லீவில் இருப்பாங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் லீவு கேட்டிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனி எனக்கு லீவு கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஏப்ரல் 2 ஒரு மே 15 வரைக்கும் நான் லீவ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் சென்னைக்கு. அந்த டைம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், நிறைய பேர்லாம் பார்க்காம விட்டோமே, இருக்கிற டைம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம சொல்லி போனேன். அப்போ தான் இந்த ஹார்பர் ஞாபகம் வந்துச்சு. சரி, ஹார்பர் உள்ள போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த டைம் தான் நம்ம பசங்க நாங்கள் உள்ளே வேலை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கம்பெனியில் போய் கேட்குறேன். இந்த சும்மா வந்திருக்கு சார், உள்ளே போனோன்னா சரிப்பா பிரச்சனை கிடையாது, நம்ம சூப்பர் சார் அங்கே இருப்பார், அவர்கிட்ட கேட்டினா அவர் பாஸ் கொடுத்துருவாரு, நீ உள்ளே போ அப்படின்னாரு. நானும் போனேன், ஃபோட்டோ எடுத்தாங்க, பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நான் உள்ளே போனேன். ஏன் கெட்ட நேரமா என்னன்றது தெரியாது, அதே கப்பல் அன்றைக்கி அங்கேயே இருந்துச்சு. அதே கப்பலில் எங்கள் பசங்க மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எதிர்ச்சியாக, சரி நம்ம பசங்க தான் வேலை பார்க்குறாங்க, சரி டே டைம் தானே நம்ம போவோம், மணி 11:00 தானே ஆகுது, என்ன ஆக போகுது, பகல் என்ன ஆக போகுது, நானும் தெரியுமா போயிட்டேன். அந்த டைம் என்கிட்ட அந்த கயிறு நான் இல்லை, ஏன்னா ஒரு நான் 3-4 மாதம் கழித்து அந்த கப்பல் கிளம்பிட்டதுக்கு அந்த கயிறு நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி கப்பலில் போயிட்டு அதே மாதிரி அந்த சீஃப் ஆஃபீஸர் எங்கே இருக்காருன்னு அவர் நம்ம தேடி கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் ஆஃபீஸர் தேடினா, சீஃப் ஆஃபீஸரில் அவர் இடத்துல இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் ஸ்டீவன் நினைக்கிறேன், அந்த சீஃப் ஆஃபீஸர் நேம். அவருக்கு போய் நான் விசாரிக்கிறேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு, அவர் எங்கே நான் அவர் பார்க்கணுன்னா, எப்போ நீ அவர் லாஸ்ட்டாக பார்த்தனாரு, நான் அந்த மாதிரி 2007 அந்த மாதிரி டைமில் பார்த்தேன் சார், இப்போ நான் அவர் பார்க்கல அப்படின்னு, வேற என்ன கப்பல் மாதிரி போயிட்டாரா, நான் இல்லை இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா, எப்போ இறந்தாருந்தா 2007 அப்படின்னு. ஆமாம், 2007 எந்த மந்த் அப்படின்னு கேட்டேன் நான். நான் அவரை பார்த்தது வந்து மே மந்த் சரிங்களா, கரெக்டாக அவர் ஜூன் மந்தில் இறந்து போயிருக்காரு, எப்படி சார் இறந்து போனாங்க, கரெக்டாக அவர் கப்பலில் போயிட்டு முதலின்னு அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கப்பல் வந்து கீழே வந்துட்டாரு, அவர் பாடி கூட கிடைக்கல, ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக அவர் பாடி வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு ஷாக்லேருந்து நான் வெளியில் வரல. அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி என்னை ஒருத்தர் மிரட்டி துரத்தினாருன்னு சொன்ன பார்த்திங்க, எனக்கே கூட கிளம்புனாரு பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தேன். அவர் என்னை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு, இன்னும் நான் முன்னாடி இங்கே கப்பலில் பார்த்துருக்கேன்ல, இந்த மாதிரி வந்திருக்கல நீங்கள், ஆமா சார், ஏன்னா இந்த ஒரு 5-6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தது, என்னோடய பாடியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகினா, ஜிம்மு போய் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தேன், ஆளே மாறிட்டேன் அப்படின்னாரு. ஆமாம் மாறிட்டேன், என்ன சொல்லுங்கள் சார். என்ன அப்போ தான் அவர் எங்கிட்ட கேட்டார், அடிக்கே அங்கே வந்தேன், நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு வந்தேனாரு. இல்லை நான் அது இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, எனக்கு கப்பலில் இருந்து பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் கீழே போகிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி ஒன்று பண்ணு, எனக்கு 1/2 hour எனக்கு இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சிடும், சரியா நீ வெளில வெயிட் பண்ணு, கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன், நம்ம வெளியில் போவோம் அப்படின்னா, சரி ஓகேன்னா. ஹார்பருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஷிப்பர்மென்ட்ஸுக்காக வந்து ஷிப்பிங்கில் வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு பப்பு இருக்கும், பப்புன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு பார் இருக்கும், அந்த பாருக்கு போனோம். அந்த பாருக்கு போயிட்டு அப்போ அவர் எங்கிட்ட கேட்டார், ஏன் என்ன ஆச்சு என்ன சொல்லு அப்படின்னாரு. நம்ம சொன்ன நம்ம பார்த்தேன், அப்பல ரெண்டு பேர் இறந்து போயிருந்தாங்க, அப்போ அவங்க ஏதோ பென்ட்ரைவ் பற்றி எங்கிட்ட பேசுனாங்க, பட் அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா, அப்போ தான் ஒரு சில விஷயம் சொன்னார் அவர் எங்கிட்ட, இந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மாதிரி வேலை பார்த்துருந்தாங்க இங்கே தான், நீ தாடி வச்சுருந்தா சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃபீஸராக இருந்தார், சீஃப் ஆஃபீஸராக வந்து ப்ரொமோட் ஆக வேண்டியது, அவர் கீழே இறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கஷ்டன்றவர், ஒன்று இவர் சீஃப் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை அவங்க ஆகணும், சீஃப் ஆஃபீஸராக வந்து கேப்டன் நினைக்கிறேன். அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நாள் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை வந்து ரொம்ப முத்தி போய் ஒரு லெவலில் வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அந்த தாடிக்காரர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு, விஷம் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கே தெரியும் அவர் சூசைட் பண்ணிக்கல, இவர் தான் வந்து அந்த சாவுக்கு காரணம் அப்படின்றது. ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் கொஞ்ச நாள் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு, இதுதான் எனக்கே தெரியும். பட் அந்த பென்ட்ரைவை பற்றி நீ சொல்கிற, அந்த பென்ட்ரைவில் என்ன இருந்துச்சு என்னன்றது எனக்கே தெரியாது, இதுதான் நடந்துச்சு. ஆனால் அவர் உங்ககிட்ட வந்து பென்ட்ரைவ் பற்றி பேசினாருன்னு சொல்கிறேன், நான் ஏன் அதை பர்டிகுலராக அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த அவங்க செத்து போன ரெண்டு பேரை பார்த்தது வந்து ஒரு சில பேர் தான், அதில் நானும் ஒருத்தேன். ஆனால் அந்த ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவங்களுக்கு ஆகாதவங்க, அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் வேலையிட்டு நின்று இறந்து போனவங்க, ரெண்டு மூணு பேர் இறந்தும் போயிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கப்பலில் வந்து தடுமாறி கீழே வந்து செத்து போயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. பை கார் கிரேஸ் எனக்கு எதுவும் நடக்கலை, ஏன்னா நான் அவருக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டேயே நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கேன், அவங்க ரெண்டு பேருக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுத்ததில்லை, நானும் அவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்துருக்கேன், அப்பப்போ அவங்களோட சைட்டிங் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், அவர் நீ சொன்ன அந்த பர்சன் வந்து அங்கே தான் நினைப்பே ஸ்மோக் பண்ணிட்டுருப்பாரு, அதனால் அவரை பார்த்து தான் நீ வந்தியா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் இந்த டிஸ்கஷன் நடந்த பிறகு, சரி ஓகே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணு, நீ போ வீட்டுக்கு கிளம்பு, நீ எதுவும் யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத, இது கொஞ்சம் பெரிய விஷயம், நீ டிஸ்கஸ் பண்ணால் உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது, சரி அந்த இடம் பின்னாடி தான் அந்த அக்கா கடை,
சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. சரி அந்த அக்காவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா போய் பார்த்தேன். அந்த அக்கா போய் பார்க்கும்போது அந்த அக்கா மறுபடியும் பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டியா, கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன் பார்த்தா இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் இப்படி மறுபடியும் பண்ணேன், ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்டுறீங்க, நான் மறுபடியும் நீ கூப்பிட்டு வந்திருக்காத அப்படின்னு, மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு, ஆமாம் அது இங்கே தான் நிற்கிது இன்னும் முறைச்சிட்ருக்கு அப்படின்னு, கோயில் இருக்குது வராதுங்கண்ணே, இல்லை என்னன்னு தெரியல எனக்கு, ஏன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் அந்த திருவிழா கோயிலோட திருவிழாலாம் நடத்தலை, அதனால இந்த பிரச்சனையாக இருக்குமானு எனக்கும் சரியாக தெரியல, நானும் கொஞ்ச நாள் இந்த ஊரில் இல்லை வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன் அப்படின்னா, சரி இப்போ என்னக்கா பண்ணணும், சரி நான் மறுபடியும் வந்து இப்போ அந்த கயிறுலாம் வேலையாகாது, மறுபடியும் நம்ம ஒரு சாங்கிய மாதிரி பண்ணணும் இங்கேயே இருந்துட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணாங்க, பண்ணி என் முடியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நீ போ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் அது உங்ககிட்ட வராது, நீ தைரியமாக போ எதை பற்றியும் யோசிக்காதான். நானும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து விசாரிச்ச கொட்டை ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் எடுத்து நான் கழுத்தில் போட்டுக்கிட்டு, சரி நம்ம இங்கேருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை நினைக்கிறேன், நம்ம பேசாமல் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெங்களூர் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் அந்த கப்பலை நான் பார்க்கும்போது ஹார்பருக்குள்ளே போகவும் இல்லை, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எங்ககிட்ட அந்த கப்பல் சம்மந்தப்பட்ட விஷயத்து எதுலையுமே நான் இன்னும் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் அந்த விஷயம்லாம் நினைக்கும் போது கூட இப்போ கூட எனக்கு கொஞ்சம் நடுங்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த இடத்துல, அவங்க முறைச்சதாக இருக்கட்டும் இவங்க சொன்னது எல்லாமே. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பென் ட்ரைவ் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அந்த நான் சொல்கிற பீரியட்லேருந்து ஒரு பென் ட்ரைவ்ன்றது வெரி எக்ஸ்பென்சிவ், இப்போ 512 MB வந்து பார்த்திங்கன்னா 3000-4000 அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ கிடைக்கிற மாதிரிலாம் கம்மி ரேட்லலாம் கிடைக்கிறதில்ல, அப்படி அந்த பென் ட்ரைவ் என்ன இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன்னா எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.